அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்குமே பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அதோட வலியும் அதனோட வேதனைகளும் உண்டு. இப்போ பல பேர் சொல்றது என்னன்னா, என்னோட லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, என்னோட லைஃப்ல இப்படி நடந்துருமோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. பாஸ்ட்டை பற்றின திங்கிங் அண்ட் ஃபியூச்சரை பற்றின திங்கிங்லேயே தான் நம்ம அந்த லைஃப் முழுக்க முழுக்க போய்கிட்டே இருக்கு. அதனால இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டே இன் அன்னோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதாவது தெரியாத நிலையில் இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்போது அடுத்த நொடி என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இந்த பயமே எது தருதுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மனம் எழுப்பக்கூடிய ஒரு கேள்விக்கு தான் நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த நொடி என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நடக்க வேண்டிய சம்பவங்கள் கரெக்டாக நடக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 லட்சம் ரூபா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அந்த 10 லட்சம் ரூபா நாளைக்கு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கழுத்துக்கு கத்தியே வந்துடும் கூட வச்சுப்போம். அந்த நாளைக்கு அந்த 10 லட்சம் ரூபா பணத்துக்கு பிரச்சனைன்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அது எப்படி வேணால் முடியலாமே. இப்போ நாளைக்கு அந்த 10 லட்சம் ரூபா ஒருத்தர்கிட்ட நீங்கள் கொடுக்கணும், அந்த 10 லட்சம் ரூபா கொடுக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனைன்னு தெரியுது. அப்போது அது கொடுக்காதுன்னா பிரச்சனை இடமே, கொடுக்கலனா பிரச்சனை இடமே. நீங்கள் திங்க் பண்ணுறது இதை நினச்சிட்டு அதுக்கு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்றத திங்க் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் அதை கண்டு கண்டு நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா தான் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறேன். மேபி நாளைக்கு அந்த 10 லட்சம் ரூபா வாங்கக்கூடிய நபர் அவருக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் வரலாம், போய் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாம், இல்லை வந்து அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகளால் அவர் வெளியூர் போகலாம், இல்லை அவர் ஏதோ ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கேட்டதுனால உங்ககிட்ட விடுங்க, அடுத்து ஒரு மாதம் குத்துக்குள்ளேயாவது நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லை நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பணம் கிடைக்கலாம், இல்லை யாரோ வந்து என்கிட்ட இவ்வளோ ஒரு சேவிங்ஸ் இருக்குது, இது நீங்கள் பத்திரமாக வச்சுருங்க, நான் ஒரு 6 மந்த்ஸில் நான் வாங்கிக்கிறேன், உங்ககிட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன், என்கிட்ட இதை பத்திரப்படுத்தி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த கோவிட் பீரியட் வந்த மாதிரி இமீடியட்டாக நாளைக்கு ஏதாவது ஒரு வைரஸ் வரலாம், வந்து டோட்டலாக எல்லாமே லாக்டவுன் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம்ல. அங்கேயும் இங்கேயும் அவர் வந்து உங்ககிட்ட பணம் கேட்கக்கூட முடியாத அளவுக்கு கூட ஒரு சம்பவங்கள் நிகழலாம், என்ன வேணால் நடக்கலாம். இப்படி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கண்டு நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்றது தெரியாது. நான் அடுத்த நொடிக்கே கவலைப்படாதீங்க, அடுத்த நாளுக்கே கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினச்சாலே எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குங்க. அடுத்து 30 வருஷத்துக்கு போயிட்டான், அடுத்து ஒரு 5 வருஷத்தில் இவன் இருப்பானான்றதே தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவமும் நீங்கள் கவனிச்சிங்க, இந்த மனம் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கும் அது கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட நம்ம வந்து லாக் ஆகிருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இது எப்படி நம்ம வெல்றது அப்படின்னா, அது எழுப்பக்கூடிய ஒரு கேள்விகளுக்கும், நாளைக்கு இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, நாளைக்கு நடக்கக்கூடியது நடக்கும், அது நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடக்கட்டும், எனக்கு பிரச்சனை கிடையாது, அடுத்த நொடி என்னன்றது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மனம் கிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வராது, திரும்ப பயமுறுத்தும், திரும்பவும் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பயமுறுத்தும், அதுக்கடுத்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா திரும்ப ஒரு மணி நேரம் கழிச்சு பயமுறுத்தும். இப்படியே நீங்கள் அதுக்கிட்ட சொல்ல அப்படியே டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு இமீடியட்டாக பயமுறுத்தும், அப்புறம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், அடுத்து 5 மணி நேரமாக மாறும், அதுக்கப்புறம் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா பிரச்சனை என்பதே கிடையாது. அப்போது இந்த மனிதன் என்ன பண்ணுறான்னா, ப்ரெசண்ட்டில் வாழ்கிறதே கிடையாது. ஒன்று பாஸ்ட்டை பற்றின திங்கிங் இருக்குது, அல்லது ஃப்யூச்சரை பற்றின திங்கிங் இருக்குது. பாஸ்ட்டில் இப்படி நடந்துருச்சே அதனால் ஃப்யூச்சர் எப்படி மாறும்னு எனக்கு பயமாக இருக்குது, அதுவும் வந்து ஃப்யூச்சருக்குள்ளே வந்துடும், இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்லேயே தான் அந்த மனம் இருக்குது. அந்த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரில் நடந்த சம்பவங்களை நினைத்து நினைத்தே, இல்லை நடக்க போகிற சம்பவங்களை நினைத்து நினைத்தே ஒரு வருத்தத்துக்குள்ளேயே இருக்குது. ஆனால் இப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அது அனுபவிக்குதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு கார் வாங்கினா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, இப்போ இன்றைய ப்ரெசண்ட்டில் இப்போ உங்ககிட்ட காரு வந்துருச்சு, ஆனால் நீங்கள் இன்னொரு பயத்திலே இருப்பீங்க, ஏன்னா அடுத்து இதுக்கு இஎம்ஐ கட்ட முடியுமான்னு தெரியலையே, அடுத்த மாதம் இருக்குது, அடுத்த 5 வருஷம் நம்ம இஎம்ஐ போட்டிருக்கோம், இதை எப்படி கட்டி முடிக்கிறது. அப்போ இந்த கார் வந்தால் சந்தோஷன்ற உங்கள் ப்ரோக்ராமிங் மிஸ் ஆகிடுச்சு, அடுத்து திரும்பவும் ஃப்யூச்சரை பற்றின திங்கிங் தான் போக ஆரம்பிக்குது. அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, வீடு கட்டி உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பயத்தில் உட்காந்துட்டு இருப்பீங்கன்னா, இதுக்கு எப்படி நம்ம இஎம்ஐ கட்டுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் நீங்கள் எது சந்தோஷம், இது நடந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறீங்க, பட் அது நடந்திருக்கும், அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தையும் தராது, பயம் மட்டும்தான் இருக்கும். அப்போது நீங்கள் ப்ரெசண்ட்டில் இருக்க ஆரம்பிக்கிறீங்க, நாளை பற்றின எனக்கு கவலை கிடையாது, அது நடக்க வேண்டிய சம்பவங்கள் நிச்சயமாக நடக்கும், அது என்ன நடக்கணுன்றதே எனக்கு தெரியாது, பட் அதை நான் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னும் போது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அனைத்து சந்தோஷங்களையும் நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிருவீங்க, அது பிரச்சனை இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்போது இந்த விஷயங்களை நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணி பாருங்கள்,
ஒரு ஒரு பிரச்சனைகளையும் போய் நம்ம மாற்றுறதுக்கான காரணமே என்னன்னா அந்த ப்ரெசண்ட்டை பற்றின திங்கிங் இல்லாமல் ஃபியூச்சரை பற்றின திங்கிங்கும் அண்ட் பாஸ்ட்டை பற்றின திங்கிங்கும் இருக்கிறனால தான் நம்ம அந்த மனம் என்பது வலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.